நான் மிச்சம் வேதனை விடாந்தேன். இவங்க தமிழ் மக்கள் எந்த ஒரு செய்ய மாட்டாங்க. இவங்க பச்சை சூழல்வாதிகள் தம்பி, நான் அரசியல்வாதி தம்பி, நான் சமூக நேயன் தம்பி. இந்த 86 ஆண்டுகிறக்கம் தம்பி, இந்த அம்பாறை மாவட்டத்தில் பொதுவாக இந்த ஆண்டு பிரதேசத்தில் தம்பி நடந்த மரண வீட்டுகளுக்கு கணக்கு வழக்கு தம்பி, சிங்கள் ராணுவம் சுட்டு ஆக்கலை தம்பி, எங்களோட போராளிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, இபி 12, டிஎன்டிஎல், த்ரீ ஸ்டார், ராசி குரூப், சுட்டு சுட்டு இந்த இடத்துல இளைஞர்களை கொண்டு கூச்சாங்க தம்பி. ஒரு மரண வீட்டுக்கு போனால் இந்த மரண இந்த பிரதேசத்தை எடுக்க முடியும் அழுவாங்க தம்பி ஆக்கள். இதில் பார்த்து கொண்டு நான் கதிரை டென்ட் பெட்ரோல் மிச்சர் கொடுத்து இப்படி சேவை இல்லாமல் என்று ஆரம்பித்தேன். இந்த கதிரை டென்ட் பெட்ரோல் மிச்சர் காலையில் எடுக்க போனாமல் அந்த பெட்ரோல் மிச்சர் கலவரத்துக்கு போயிடுவாங்க ஆறாம் பலப்பணிகள். அப்போ அதால் இப்படி படிப்படியாக செய்து வந்ததில்லை தம்பி. அந்த மரண வீட்டில் காலையில் அந்த கதிரை எடுக்க போனாமல் சாப்பாடு இல்லை மக்களுக்கு. அப்போ சாப்பாடும் கொடுக்குறதுங்க, அதே பழக்கமாக போயிடுங்க. இப்படி சேவை செஞ்சுட்டு வரக்கு நம்பி தமிழர் கட்சியில் எலெக்ஷனுக்கு சந்திரமூர்த்தி 2006 ஆண்டு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எடுத்த தம்பி. 12 பதவி விட்டு நீக்கப்பட்டாங்க தம்பி. 6700 வாக்கு எடுத்த நீக்கப்படுத்த தமிழ் தெளிவு கூட்டமைப்பு 1200 வாக்கு எடுத்தால போட்டு பிள்ளையாக்கினாங்க. இந்த ஆண்டு பிரதேசம் தென்னைக்கும் பறி கொடுத்திருக்கோம். பொறுமதியான மார்க்கெட்டு பறி கொடுத்திருக்கு. எங்கட கண்டகுழி என்ற பிரதேசம் பறி கொண்டிருக்கு. ஏன்னா பட்டியடிப்புட்டி என்ற பிரதேசம் பறி கொண்டிருக்கு. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பாரம்பரியமான கூட்டணி ஒன்றிருக்கு தம்பி. இது தமிழ் மக்கள் கண்ட மாதிரி சீரழிச்சு வந்துகிட்டோம். இந்த அமைப்பு வந்து ஒரு ஊட்டவாளி கூட்டம் தம்பி. இந்த கட்சி இந்திய படங்கள் அவர் அரசியல்வாதிகள் இந்த மக்கள் ஏமாத்துறது திட்ட தனியாக இதுக்கு ஒரு திட்டம் போயிட்டு இந்த மக்கள் ஏமாத்தி கொண்டிருக்காங்க தம்பி. இந்தியாவுக்கு தம்பி நல்ல ஒரு அறிஞர் அண்ணா இருந்தார். அவரை வழி நடத்துறதுக்கு நல்ல அந்த மக்களை வழி நடத்துறதுக்கு அதுக்கு பிறகு அங்க அப்படி ஒரு தலைவன் உருவாகல. அதுக்கு பிறகு வந்து அதுல பிறகு எங்க தலைவர் எம்ஜிஆர் வந்தார். அது இன்பம் ஆயிருந்துச்சு. அப்போ இந்த தமிழ்நாட்டை வழி நடத்துறதுக்கு தந்தை செல்வா உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஒரு கட்சியை தொடங்கினார். அந்த கட்சி தொடங்கினதான் தந்தை செல்வா செய்த பிள்ளை. ஏன்னா அந்த கட்சியை வழி நடத்தக்கூடிய பின்னணி இல்லாதால இந்த கட்சி பிள்ளையானாக்கள் கைக்கு நழுவி போயிட்டு. இல்ல நீங்களும் இல்ல நீங்களும் அப்படியான ராஜ்யில தானே கூட்டணி வச்சிருந்திருக்கீங்க இவ்வளவு காலமா. நடக்காது. நான் அப்படி இல்லையே சரித்திரத்தை நீங்க கேட்காம அப்படி கைக்கப்படாது மணி. உலகத்திலே தம்பி உன்னதமான போராட்ட வீரர்கள் விடுதலை புலிகளாக நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த புலிகளையும் புலையாக வழி நடத்தி உலக வல்லரசுகள் இப்படி இருக்கு தம்பி. எல்லாரையும் கூட இல்ல ஒருவனவங்க நல்லவள தம்பி. அங்க ஒரு பயனும் நல்லவங்க இல்ல ஆறு எல்லாரும் அங்க வந்து ஒரு தம்பி ஒரு ஒரு பானை சோத்துக்கும் ஒரு சோறு பதமாட்டா எல்லாம் புள்ளாரே மணி. ஒரு சோறு எல்லா சோறு நைஞ்சானி அது ஆறு சொல்ற மணி. பட்டம் இவன் பயல்கள் இருக்க 35 கூடி இருக்க அந்த இலங்கையில எவன் வீட்டுல இருந்தாலும் ஒரு தமிழ் மகன் விட்ட சம்பந்தர படமோ சேனாதிராஜர் படமோ சுரேஷ் பிரேமச்சந்திர படமோ இல்ல அதுல மற்ற பாலுகள் படமோ இருக்கான் பாரு தம்பி. இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு அவர் யாழ்ப்பாணத்தை மண்டே என்று சொல்லி
அறிஞர்களை சுட்டு போட்டாங்க. இப்ப சிந்திச்சு வாக்களிக்கிற மக்கள் இல்லம்பி, பாமர மக்களை வச்சு கூட அவங்களை இன்றைக்கும் ஏமாத்தி கொடுத்துருக்காங்க தம்பி. சிந்திச்சு வாக்களிக்க மக்களை இயக்கங்கள் தொடங்கி விபிஆர் லெப்ட் லோப்லட்டு ஹீரோ சென்று 45,000 இருக்க முறையும் அறிஞர்களை சுட்டு போட்டாங்க தம்பி. இங்க சும்மா சோத்து பாட்டியும் பெரியாரனும் கூட்டி கொடுக்கறோம் காட்டி கொடுக்கணும் விபரிக்கானு. இந்த யுவனர்களை வச்சு எப்படி தம்பி தமிழர் உண்மையான விடுதலை வீரர்கள் யுவன்களை சரி அழிச்சுப்பட்டாங்க தம்பி. இவர் சரியான ஒரு இந்த கூட்டணிக்காரன் சரியான ஒரு முழுவலும்பில் ஒரு மக்களா இருந்திருந்தா, இந்த தமிழகத்தை நேசிக்கிறவனா இருந்திருந்தா தம்பி உடனே தெரியும். ஒரு வருஷத்துக்கு மேல கூட சண்டை தொடங்கி மாவளையாறுல சண்டை தொடங்கி போய் கொண்டிருக்கு. தானும் படிப்படியா முன்னேறி கொண்டு பாரதி என்று ஒருவன் வந்தான், புளியாங்கும் பாரதி என்று ஒருவன் இருக்கான். அந்த பாரதி என்று தம்பி 2007 தம்பி, 2007 தம்பி அம்பார் திருக்கோயில் சாரி அந்த அம்பார மாவட்டம் ஆடிய பிரதேசம் தம்பி. நான் 86 இருக்கேன் தம்பி, நான் போகாத மரண குடியில் தம்பி எங்கிற அம்பார மாவட்டத்தில் குறிப்பாக இந்த திருக்கோயில் பிரதேசம் ஆண்டிமன் பிரதேசத்துல தம்பி 125 சாவடி தம்பி எங்கிற திருக்கோயில் பிரதேசம் சாரி அந்த ஆண்டிமன் பிரதேசத்துல கிட்ட 14,000 பேர் இருக்கிற 14,000 வாக்காளர் இருக்கிற பிரதேசத்துல தம்பி ஒரு வருஷத்தில் அவன் சுட்ட தம்பி அவன் 125 சாவடி தம்பி. அதுல 110 பேர் எந்த பாரதி என்றவன் கடத்தி கொண்டு சாவிச்சு தம்பி. ஒரு அறிக்கை உருவாங்க தம்பி, இவனை இங்கே கலப்பாங்க தம்பி. இவங்க எங்க அந்நேரம் இந்த திருக்கோள் பிரதேசத்துல மட்டும் இப்படி என்ன அகில இலங்கையில இந்த வடக்கு கிழக்கு எவ்வளவு தீரம் தம்பி. அவங்க மக்கள் தான் இந்த வடக்கு சித்த மக்கள் அந்த மக்களை காப்பாற்றி ஐயோ அவன நாட்டியக்காரன் தம்பி. ஆனா இனத்துல தான் சொன்ன தம்பி, நீங்க நீங்க எங்க மன இருக்கீங்க இந்த பல நம்பியார் இப்ப புது புது அரசியல்வாதிகள் இந்த படங்கள் பாக்குறேன் இவன் எல்லாம் தம்பி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து காலம் கடத்த வந்தாங்க தம்பி. இது என்ன தம்பி வெள்ளுவானுகள் இவன் எல்லாம் அரியணேந்திரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கார், இந்த சேனாதி ராஜா இருக்கார், இந்த அம்பார மாவட்டத்தில் இருந்த அகில இலங்கையிலையும் சுயேட்சையாக ஒரு கட்சியை தொடங்கி வெள்ளட்டு நம்பி பார்க்கலாம். இந்த கூட்டாண்ட தந்தை செல்வாட பேரையும் மற்ற கூட்டணி என்ற பேரையும் விட்டு போட்டு வேறொரு கட்சி என்று தொடங்கி வெள்ளுவாண்டு பார்ப்போம். இவங்க 22 பேர் வந்திருக்கோம்னா தம்பி, இது 22 பேர் இந்த இடத்துல நம்ம 13 வந்த பார்த்தேன் தேமுகம் தேஞ்ச முகம் வந்து கொண்டிருக்கி கூட்டாவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? ஐயோ அது எது அதுக்கு என்ன எதிர்காலம் அது தேய்பிறையில் இனி பகல் பிறையில் நம்பி அது தேய்பிறை இனி அதுக்கு அது பிறை என்றாலும் நம்பி தேஞ்சா வளரும். இது தேய் இது சாணங்கள் நம்பி தேஞ்சி அதை தூக்கி ஆறி ஓடும். பேர் மட்டும்தான் இங்க எத்தனை முகவர் எத்தனை நாளைக்கு தம்பி தலைவர் படிச்சிருக்காரு எத்தனை காலம் தான் ஏமாத்தார் நாட்டிலேயே சொல்லி பொம்பளை ஏற்றுமதி செய்யறாங்க எத்தனை எத்தனை பெண்கள் தம்பி ஹோட்டல் வழிய லெஜ் வழியை படுக்காங்க இவங்களுக்கு தெரியுமா தம்பி? இவங்களை கொண்டாட்டி எல்லாம் சோசி ஆகிக்காங்க ஒரு வாரி மாத சம்பளம் கிட்டத்தட்ட செக்ரட்டரியும் கொண்டாடி செயலாளர் கொண்டாட்டி தங்கச்சி எல்லாம் போட்டு போட்டு காசர வீட்டுக்கு 1 மாதத்துக்கு 2,00,000 எடுக்காங்க. கடையில பேமெண்ட் கிடைக்கும் அரசாங்கத்துல பேமெண்ட் 1,00,000,000 விற்பாங்க, 1,50,000,000 விற்பாங்க, காசு எடுப்பாங்க, வெளிநாட்டுக்கு பரப்பாங்க. என்ன எப்படி தெரியுமா தம்பி? நான் உங்களோட கிளினத்துக்கு போனா தம்பி கிளினத்துக்கு போனா தம்பி அண்டை தான் நினைச்சேன் தம்பி. தமிழ் இனத்துக்கு சேவை செய்ய வந்த ஆட்கள் இல்ல இவர்கள் ஊத்த வாலி தயல்கள் அண்டை தான் தம்பி கண்டேன். அதுக்குறா நான் நினைச்சேன் கட்சிகளுக்குள்ளே பயங்கரவாத கட்சி இருக்கேன்னா கட்சியில பயங்கரவாத கட்சி. நான் ஆயுத குழுக்களை சொல்ல இபிடலோ அப்படி ஆயுத குழுக்களை சொல்ல தம்பி. இந்த கட்சிக்குள்ளே சில பயங்கரவாத கட்சி இருக்கிறேன் பூசாரி மாறிக்குள்ள பொன் பிடிக்கிறான் இந்த பிரேமானந்தா போல அகழ்ந்தான் ஜாய் போல அத போல தம்பி கட்சிக்குள்ள இவன்கள் தம்பி. இவன்கள் பெரிய சிங்கத்தில் திரஷ்டவாதி என்று சொல்லி சுத்திய குடுக்காரங்கள் பாதாள கண்டாயம் பண்ணுவாங்க. தமிழ் மக்களோட பிரச்சனையே காற்றா போல காட்டி 3 போல மூடுவான் தம்பி. சரியா தம்பி இந்தியா கிட்ட ஒரு கதைப்பான், இலங்கை ஜனாதி கிட்ட ஒரு கதைப்பான், இப்படி இவர்கள் இந்த இனத்தையே அடிமட்டத்தில் இந்த இளைஞர்களை உசிப்பேத்தி உசிப்பேத்தி இபிஆர் அளவுக்கு வாடாமல் என்ற இளைஞர்களை கூட்டி போய் தெலுங்கு வாடாமல் என்ற இளைஞர்களை கூட்டி போய் கடைசி இளைஞர்களை இளைஞர் சேர்த்து போய்தான் எப்பயும் நம்ம ஒரு படை நகர்வில் அம்பி தலைவன் தான் முன்னுக்கு போவான். அந்த வகையில் எங்களுடைய தேசிய தலைவர் உன்னதமான முன்னுக்கு நடத்தி கொண்டு பின்னால் அவர் நின்று வழி நடத்தி இருக்கோன்றதுக்காக இந்த பயிரில் நம்பி சின்ன சின்ன பிள்ளைகளை அவங்க அனுப்பி அனுப்பி உணவுகள் எல்லாம் தனித்தனியே இருந்து கொண்டு உணவு தப்பிட்டா நம்பி. இந்த ஊர்ல வரவேற்பு இந்த மக்கள் வெடிச்சுட்டு வாழ போட்டு என்ன வரவேற்பு அழுத நம்பி இந்த மக்களை பார்த்து இன்றைக்கும் பேச போன்றது அழுத நம்பி. நான் இது நடிப்பு நம்பி நடிப்புக்கு அலையலாமனே என் மக்கள நிலவரம் உங்களுக்கு தெரியுமாமனே. இங்க முதிர்கண்ணிகள் மெலிஞ்சு மலிஞ்சு கிடக்காங்க தம்பி. அந்த கொழும்புக்கு போனா லெஞ்சி வழியை பாருங்க எத்தனை தமிழ் பொம்பளை பிள்ளைகள் நிக்கன்னு சொல்லி பாருங்க தம்பி. நீங்க இங்க எங்க மனைவி பேப்பர் நடத்துறாங்க இங்க இலங்கையில கொஞ்சம் பேப்பர் நடத்தி கொண்டு கூட்டணிக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன செய்தியில பெரிசா போட்டு போட்டு உசி பேத்தி உசி பேத்தியே இந்த வடிவல் சொல்லுவார் உசி பேத்தி உசி பேத்தியே எனக்கு அடி வாங்கி தந்துருக்காங்க. அவளை தமிழ் மக்கள் உசி பேத்தி உசி பேத்தி போட்டு அவங்களுக்கு தம்பி அவங்க வருவாங்க நாங்கள் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறோம் அந்த பி
அது மனிதனே சாதாரண பேசின பார்லமெண்டத்தில் இருக்கிறேன்டா தம்பி, இந்த அம்பாறை மாவட்டத்தில் இந்த ஆண்டி பிரியத்தில் வேறாட்டம் எடுத்து கேளுங்க, இந்த பிஎஸ்என்ஐக்கு இவ்வளவு போட்டு இருந்துச்சு எப்படி இம்பி நடந்துட்டு கேளுங்க தம்பி, இந்த தம்பி ஒரு விடாமல் சேர்ந்து அங்கே இந்த மக்களை போராடி ஜாலிச்சாச்சு, வேற அரசியல் பள்ளி வாங்கலைங்க இங்கே மக்கள் இன்னும் ஆனாதே ஆக போறையில, ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து இந்த கூட்டமைப்பு வந்திருக்கிற இந்த கூட்டமைப்புல வந்து நான் 4 மாதம் கூட்டி இந்த கூட்டமைப்புல பார்லமெண்ட் உறுப்பினர் வந்திருக்கேன், இந்தியாவுக்கு போயிருக்காங்க ஒரு நாள் பேசினா நாங்க போறோமா கூப்பிட மாட்டாங்க, முதுகெலும்புள்ள ஆக்கள் வேண்டாம் நாட்டுல பேச்சு முடிஞ்சு வந்து இந்த நாட்டு மக்களை பார்க்கணும் தம்பி, இவங்க வந்து முனிசிபாலிட்டி வெளிப்பட்டு போறாங்க இந்த நாட்டுக்கு, அங்கிருந்து ஒரு அவங்க கொழும்புல இருந்து கொண்டு கதைச்சாமல்தான் வந்து கைக்கப்படாங்க. இது தொடர்பாக குழுத்தலைவர் சம்பந்தமாகவும் கலைக்கும் முடிவுகள் என்ன குழுத்தலைவர் நாளைக்கு குழுத்தலை இந்த நாட்டில் இளைஞர்கள் படித்தார்கள் இல்லையா தம்பி, ஒரு நல்லவன் இல்லையா தம்பி, இந்த பயல்களை இந்த திருப்தி வீல வச்சுட்டீங்க, இந்த தமிழினத்துக்கு நல்ல அறிவிக்க வேண்டாம், இந்த வயது ஜாக்குறாங்க என்ன பண்ணிக்கிறேன், நம்ம நல்ல இளைஞர்கள் இந்த தேர்தல் பண்ற ஒரு அமைப்பு சித்திர மாதம் 18ஆம் தேதி அந்த காலகட்டம் நினைக்கணும், அந்த பதவி இருக்கிற காலகட்டத்தில் 18ஆம் தேதி கூடுறாங்க தம்பி, அரசியல் அறிக்கை திருகோணமலையில கூடுறாங்க தம்பி, நானும் போயிருந்தேன் 9 மணிக்கு கூடுறேன், 9 கூடுறாங்க, 10 மணிக்குள்ள தீர்மானம் எடுக்காங்க, நம்ம இந்த முறையில மைந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குறோம் ஒரு அறிக்கையை விட்டுக்காம சுகமந்த ரெண்டு லோயர் எம்பிச்சிருக்காங்க, அந்த பயிரும் இங்கிலீஷால அங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு இங்கிலீஷால கேட்கிறேன், தமிழால கேட்கிறல்ல தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லை, கூட்டமைப்பு அரசியல்வாதி அதே போல கூட்டமைப்பா தண்டிக்கு இங்கிலீஷால குச்சி குச்சி வைப்பாங்க, அரைமணிச்சாட்டுல முடிவெடுத்தாங்க இந்த முறையில அரசாங்கத்துக்கு நாங்க ஆதரவு வருகிறோம் சமிக்கையாக கொடுக்குறவங்க சமைக்க கொடுப்பாங்க, இப்ப உலகம் முன்னாடி அடிச்சோன்ன இமெயில் வேலை இவங்க கடிதம் தான் போடுவாங்க, ஜனாதிபதிக்கு கடிதம் போட்டிருக்கோம், விஜயமச்சந்திரன் சேனாதி ராஜம் வந்து அலம்பல்ல தம்பியா கொஞ்சம் கிளம்பல இல்ல எனக்கு மண்டபடி விறக்கி தம்பி, அப்படி இருந்து நான் தூங்கி தூங்கிருக்கேன் தம்பி, 11:30 போன உடனே தம்பி குந்தநாராயண் அரியன் அவர் மொட்டையடிச்சு வந்து போயிட்டு அங்க தேர்தல் வந்து மொட்டையடிப்போம் நேற்று கிளம்ப மொட்டையடிச்சு வந்துட்டார், தலையை மொட்டை தலையை 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 அப்படி கண்ணை மூடினார் போன அப்படி இருக்காரு தம்பி, அப்ப நான் இந்த கரையடிக்கு இப்ப கிட்ட வந்து அரியன் என்ன இப்படி சொல்லி சொல்லி இருக்கிறேன் என்ன செய்யப்படாங்க இவனை இப்படி இப்படியே தம்பி இந்த 6 வருஷத்தையும் கடத்திடுவான் தம்பி என்று சொல்றாரு, அப்போ ஏன் இந்த கட்சி விட்டு நம்ம விலை வேற கட்சியில் போய் மக்களை சேவைகிறான் தம்பி, இந்த கட்சி விட்டு விலை அப்போ அவங்களுக்கு போட்டு போட மாட்டாங்க தம்பி, இப்படி ஊத்தவாளிகள் இந்த கட்சியை கட்டி பிடிச்சிட்டு நீங்க என்ன மாறி சொல்றேன், வேறொரு கட்சியில இந்த சேனாதி ராஜாவை இந்த சம்பந்தன மற்றவர்கள் இருக்க 6 நாள் கேட்க சொல்லி தம்பி போயிடுவாங்க பாக்க நீங்க, இப்ப நீங்க இப்ப உங்களை முடிவை அறிவிச்ச பிறகு அரச தரப்புல இருந்து யாராவது தொடர்பு கொண்டவர்களா பயல்கள் இன்னும் இந்த யாழ்ப்பாணத்தை படித்த மக்கள் இந்த பயல்களை தலைவர் நினைத்துக் கொண்டிருக்கிறது எனக்கு பெரிய வேதனையா இருக்கு தம்பி, பெரிய ஒரு மன கஷ்டமா இருக்கு தம்பி.